இப்போ நாம பீன்ஸ் பருப்பு உருளி பண்ண போறோம். இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். பீன்ஸ் 1/2 kg பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். 1/2 கப் துவரம் பருப்பு, 1/2 கப் கடலை பருப்பு. இது வந்து ஒரு 2 hours தண்ணியில ஊற வச்சு வச்சிருக்கேன். தண்ணி எல்லாம் இருந்து ஒரு வெங்காயம், 5 காஞ்ச மிளகாய், 1/2 ஸ்பூன் சீரகம், கடுகு, உளுந்து, ஒரு கொத்த கருவாப்பிலை, உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், எண்ணெய். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம இந்த பருப்பையும் மிளகாய் சீரகத்தை வந்து நம்ம ரெண்டும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது வந்து கோர்ஸாக அரைச்சிக்கலாம். இது அரைக்கும் போது கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டோம். இதை வந்து இட்லி தட்டில் எண்ணெய் போட்டு இதை வந்து இட்லி தட்டில் வேக வைக்கணும். இப்போ எண்ணெய் தடவி இதில் வச்சுருக்கேன் நான். இதை வந்து நம்ம ஆவியில் வேக வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து காய் தாளித்து விடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடாயில். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறையா தேவைப்படும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். இப்போ உளுந்து போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ பீன்ஸ் போட்டுக்கலாம். உப்பு, மஞ்சள், வேகட்டும். கொஞ்ச கொஞ்சி அதை நம்ம வந்து பருப்பை கலந்துக்கலாம். வரும் இதில் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். பருப்பு உதுத்தியாச்சு. இது மாதிரி வந்து உதுத்திக்கணும். இது மாதிரி உதுத்தி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ வந்து காய் ஆயிடுச்சு. இப்போ தண்ணி இல்லை. காயில் வந்து தண்ணி ஊறும். அந்த தண்ணியிலே வந்துருக்கு காய். இப்போ ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ இதை நம்ம கலந்துடலாம். கலந்துட்டு கலக்கி விடலாம். கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றி இதை வந்து கலக்கி கலக்கி ஒரு 5 நிமிஷம் வந்து ட்ரையாக பண்ணிக்கலாம். பருப்பு உசிலி ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்து ட்ரையாக ஆகிடுச்சு. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கடலை பருப்பு துவரம் பருப்பு ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கடைசியாக வந்து எண்ணெய் தான் வந்து கொஞ்சம் தேவைப்படும். மற்றபடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.